सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि कथा विरामः कर्तव्यो मध्याह्ने घटिकाद्वयं तत्कथाम् अनुकार्यं वै कीर्तनम वैष्णव तदा मलमूत्र जयाथम हि लघ्वाहार सुखाव हविष्यान कर्तव्यो ह्येक कथार्थिना उपोष्य सप्तरात्र वै शक्ति शृणुया तदा घृतपान पयपान वै शृणुया सुखम् फलाहारेण वै श्राव्यम एक वा पुनः सुख साध्यम कर्त्रवणाय तत् भोजनं तु वरं मन्ये कथाश्रवणकारकं नोपवासो वरः प्रोक्तः कथा, कथा विघ्नकरो यदि सप्ताहव्रतिनां पुंसां नियमान् श्रृणु नारद विहीनानां नाधिकारः कथा श्रवे सो so, वक्तृ अदात् पेशुबवरोड அதிகாரங்கள் எப்படி இருக்கணும் அவர் அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நியமங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார் இருக்கு ரெக்கார்டிங் சைன் வந்து இருக்கு பார்த்துட்டேன் ஓகே சோ பல ஆகாரேனவா சிராவியம் சோ இந்த கேட்கிறவர் வந்து லகு ஆகாரம் குறைவான ஒரு ஆகாரத்தை சாப்பிடணும் இப்ப எதர் கொஞ்சம் நெய்ய சாப்பிட்றது இல்லைன்னா துளிப்பாலை சாப்பிடுறது இந்த மாதிரி எந்த விதத்துல அவருக்கு வந்து கதையை கேட்பதுல ஒரு ஒரு அஹ் இது இருக்காதோ தடங்கள் இருக்காதோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆகாரத்தை சாப்பிடணும் கேட்பவர் இன்னொன்னு சப்த சப்தாக விரதினாம் பும்சாம் நியமான் இப்ப இனிமே வந்து அந்த இன்னும் ஃபர்தரா என்னென்னலாம் நியமங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் இது வரைக்கும் வெறும் ஆகாரத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சற போனதுல அடுத்தது இனிமே வரக்கூடிய ஒரு பத்து ஸ்லோகத்துல வந்து எப்படின்னா என்ன மாதிரி நியமங்களை ஃபாலோ பண்ணணும்ங்கிறதுக்கு சொல்ல போறாரு சோ விக்ஷு விஷ்ணு தீக்ஷா விஹீனானாம் அதிகாரா கதாஸ்ரவே நாஸ்தி விஷ்ணு தீக்ஷாங்கிறச்சி அந்த இடத்துல வந்து விஷ்ணுனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பக் பக்தி இல்ல அப்படின்னு இருக்கிறவளுக்கு விஷ்ணுவனிடத்துல பக்தி இல்லாதவர்கள் அவர்களுக்கு இந்த கதையை கேட்பதுல அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னா எதுக்காக அந்த மாதிரி அதிகாரம் இல்லைன்னு சொல்லணும்னா அதாவது ஒரு அஹ் அனன்ய பக்தி இருக்கணுங்கிறார் நம்ம வந்து ஒரு விஸ்வாசம் இல்ல ஒரு நம்பிக்கை இல்லன்னா அப்புறம் வந்து ஏன் இப்படி சொல்லியிருக்கா அவர் என்ன நிஜமாவே இந்த மாதிரி பண்ணாரா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத கேள்விகளுக்கெல்லாம் இடம் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு இடம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக விஷ்ணு தீக்ஷா விஹீனானாம் அதிகாரம் நாஸ்திங்கிறார் அவ்வளவுதான் அதுக்குன்னுட்டு எனக்கு வந்து சிவனிடத்துலயும் பக்தி இருக்கு விஷ்ணு இடத்துலயும் பக்தி இருக்குன்னா அப்ப நான் இதை கேட்கக்கூடாதாங்கிற கேள்வி கிடையாது அங்க இடத்துல பக்தி இருக்கணும் அவ்வளவுதான் யார்கிட்ட பக்தி இருக்கு இல்லங்கிறத பத்தி இங்க வந்து விசாரணை கிடையாது ஆஸ் லாங் அஸ் விஷ்ணுவின் இடத்துல பக்தி இருக்கிற வரையில் நமக்கு இந்த கதையில ஒரு விசுவாசம் இருக்கிற வரையில் கேட்கலாம் கட்டாயம் கேட்கலாம் அந்த கேட்கறதுல ஒரு அதிகாரம் இருக்கு நமக்கு அடுத்தது பிரம்மச்சரியம் ஸோ என்னென்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் என்ன நியமங்கள் கதையை வந்து விரதமாக எடுத்து மேற்கொண்டவர்களுக்கு எப்படி என்னென்ன நியமங்கள் இருக்குன்னுட்டு இப்போ வரிசையாக சொல்ல போறார் பிரம்மச்சரியம் அத சுப்தி பத்ராவல்யாம் சோஜனம் கதா சமாப்தௌ புக்திம் சூரியத் நித்தியம் கதா விர்த்தி பிரம்மச்சரியம் அத பிரம்மச்சரியம் பிரரியம் விவாகம் ஆகாத போது என்ன ஒரு நிலைமையோ அந்த மாதிரி ஒரு நிலைமைய ஃபாலோ செலிபசி நல்ல மெது மெதுன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இதுல படுத்துட்டோம்னா ஒன்னும் சுகம் கண்டு அதனால வந்து எந்த ஒரு இட இடமா இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால ஏதோ கீழே ஒரு ஓரம் கிடைச்சதுன்னா படுத்துட்டு போறது அதனால அத சுப்திஹி தரையில படுத்துக்கிறது பத்ராவல்யாம்ச்ச போஜனம் இந்த வெள்ளி தங்க தங்கத்தட்டு அதெல்லாம் இல்ல பத்ராவளிங்கிறது என்னன்னா இது இந்த மந்தார இலை போலைகளை வச்சு தெச்சு இருக்கும் அந்த இலையில சாப்பிடுறது அதுக்கு வந்து பத்ராவலின்னு பேரு பல பல இலைகளை வைத்து அதை வந்து ஒன்னா சேர்த்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அந்த மந்தார இலையில போஜனம் சாப்பிடுறது கதா சமாப்தோ நித்தியம் கதா சமாப்தவு கதை முடிவில் நித்தியம் தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு புக்தி சாப்பாடை சாப்பிட வேண்டும் கதை அதாவது கிழக்குறவன் பிரதான ஷ்ரோதா இருக்காரு அவருக்கு உண்டான ஒரு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஏன்னா பிரதான ஸ்ரோதாக்கு தான் இன்னும் நிறைய கண்டிஷன் அவர் தானே இதை ஆர்கனைஸ் பண்றார் அவருக்கு தானே இன்னும் மோட்சத்துல ஆசை இருக்கணும்னு பேரு அதனால அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய நியமங்கள் என்னன்னா பிரம்மச்சரியம் அத சுத்தி கீழப்படுத்துக்கிறது பத்ராவல்யாம் போஜனம் அந்த மந்தார இலையில சாப்பிடுறது கதா சமாப்தோ ஏன் இல கூட உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஜம்மன் இருக்கும் அதை விட இந்த பத்ராவலிங்க அது வந்து காஞ்ச இலைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேர்த்து கட்டின ஒரு இது அப்படிப்பட்ட இலையில சாப்பிடுறது இலையும் சின்னதா இருக்கும் இத்தனாம் பெருசுக்கு இருக்காது வாழை இல்லைங்கிறச்சி உங்களுக்கு வந்து சைஸும் பெருசா இருக்கும் நிறைய போட்டு சாப்பிட தோணும் இத்தினூண்டுக்கு அந்த சிறகு இலை மாதிரி இருந்ததுன்னு உங்களுக்கு வந்து குறைச்சலாதான் போட்டுப்போம் அதனால லகு ஆஹார தானே வந்துடும் சோ கதா சமாப்தவுதான் சாப்பிடணும் நித்தியம் கதா விரதி கதையை விரதமாக மேற்கொண்டவர் அஹ் புக்திம் குறியாது கதா சமாப்தவு கதை முடிவில் நித்தியம் தினந்தோறும் புக்திம் குறியாது சாப்பாட்டை செய்ய வேண்டும் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் மது என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சாப்பிடறச்சே என்னென்ன அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது மது தைலம் ச கரிஷ்டாண்ணம் ததைவச்ச பாவதுஷ்டம் பரி பரியுஷிதம் ஜஹ்யாத் நித்யம் கதாவிரதி கதாபிரதி நித்தியம் ஜஹ்யாத் கதா கதையை விரதமாக மேற்கொண்டவர் கட்பவர் அவர் நித்தியம் தினந்தோறும் ஜஹ்யாது இதை தவிர்க்க வேண்டும் என்னன்ன தளம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு தளமா இருக்கக்கூடியதுங்கிறோம் அதாவது இதெல்லாம் இந்த பருப்பு வகைகளை சொல்றார் ஸோ பருப்பு வகைகள் தான் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி இருக்கும் அந்த பருப்பு ரெண்டு தளங்கள் கொண்டது அதை தான் வந்து அவாய்ட் பருப்பு வகைகளை அவாய்ட் பண்ணணும் த்விதம் மது தேன் தைலம் எண்ணெய் கரிஷ்டம் கரிஷ்டம் ரொம்ப ஒரு ஹெவி ஃபுட்டு ரிச்சா இருக்கக்கூடியது நிறைய நெய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு பால் தயிர் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆஹ் ஹெவியா இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு கரிஷ்டான்னம்ங்கிறார் ஸோ கரிஷ்டான்னம் ததை வச்ச பாவதுஷ்டம் இது பாவதுஷ்டம்ங்கிறது வந்து யாக்யவல் கிய ஸ்மிருதியில அவர் வந்து அஹ் இதுக்கு டெபினேஷன் கொடுத்திருக்கார் வாபி அபக்ஷை சமம் பவேத்து பாவதுஷ்டம் தர்ம பாரகை முனிபிஹி பார தர்மபாரகைஹி அஹ் பாவதுஷ்டம் தத்து புரோக்தம் அந்த ஒரு சாப்பாட்டை பாவதுஷ்டம் என்று சொல்கிறார்கள் எந்த சாப்பாடு அப்படின்னா ரூபத பார்ப்பதற்கு கந்ததா ஸ்மெல் வாசனை அதனால அப்புறம் எச்ச அபக்ஷைகி சமம் எதெல்லாம் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோமோ அபக்ஷைகி எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோ சாப்பிட சாப்பிடறதுக்கு அற்றவைகள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியமம் நான் வர்றச்சு பலதை அவாய்ட் பண்ணணும்னு பேரு எதெல்லாம் நம்மளுடைய ஒரு இந்த இதுல அஹ் கீதையில வந்திருக்கிற மாதிரி சாத்விகமான சாப்பாட தான் சாப்பிடணும் எங்க வந்து நமக்கு ராஜசிகமாகதோ அல்லது சாப்பாடு சாப்பாடுசிஸ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி சாப்பாட்ட அவாய்ட் பண்ணணும் அதை விட இன்னொரு அதுலயும் அந்த எதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுமோ அந்த சாப்பாட்டுலயும் அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் தவிர்க்கணுங்கிறார் இப்போ அங்கே வந்து பாக்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படியே காலம் பூத்தா மாதிரி இருக்குன்னு அப்போ நம்ம இங்கே அதையும் அவாய்ட் பண்ணணும்னு அர்த்தம் அது மாதிரி இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் அவாய்ட் பண்ணணும் அது சிலது என்ன சொல்றானா அந்த மாம்சம் ரத்தம் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம் இல்லையோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா அபக்ஷிய வஸ்துக்கள்ல தானே இருக்கு அது போல இருக்கக்கூடிய சாப்பாட்டுகளையும் சாப்பிடக்கூடாதுங்கிறார் அப்போ ரெட்டு ஜூஸோட இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஸோ இது அது என்ன பலாச்சோலை இல்லைன்னா டொமேட்டோவே அவாய்ட் பண்ணுங்கிற தக்காளி இதெல்லாமும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இட்ஸ் மீன்ஸ் சாத்விகமான என்ன சாப்பாடு உண்டோ அதை மாத்திரம்தான் சாப்பிடணும் ராஜசிகம் தாமசிகமான சாப்பாட்டை நமக்கு நினைவு கூறுற மாதிரி இருந்தா கூட ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு வேற ஏதோ ஒண்ணு தோன்றதுன்னாலே சில பேருக்கு எல்லாம் கத்திரிக்காய் உடனே மீன் மாதிரி இருக்கும்பா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோங்கிறது ஏன்னா நமக்கு வந்து அப்புறம் இந்த இதுவே மனசுல நின்னு இருக்கும் அது அந்த தாட்டை நம்ம போக்குறதுக்கே நமக்கு வந்து பிரயத்தனப்பட்டு இருப்போம் இல்ல இருக்கிறத வந்து சாப்பிட்டு கதையில வந்து புத்தி போகாது அதுக்காக அவர் வந்து பாவதுஷ்டம்ங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும்ங்கிறார் கந்த ஒப்பயார்த்தங்களுக்கு ஒப்ப இருந்தது அதை தவிர்க்க வேண்டும் அதுதான் பாவதுஷ்டம் பர்யூஷி தம்ங்கறிச்சு முந்தின நாள் சமைச்சு வச்சது எது வந்து அந்த பூத்தி துர்கந்தம் இவைகள் எல்லாம் வந்து பர்யூஷி பேர் எதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பிட முடியாதோ அல்லது ஒரு மூணு மணி நேரம் தாண்டி எடுத்தனாலே அதை ஆயுர்வேதத்துல அது கணக்கு அவளுக்கு சமைச்சு மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பாட்டை சாப்பிட்டாகணும் ஆயுர்வேதப்படி இன்னைக்கு அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு விடுறோம் அதனால அது கணக்கு இல்லை சொல்றோம் நியமத்தோட எப்படி சிரவணம் பண்ணணும்ங்கிறதுக்கு உண்டான நியமங்கள்ல இதெல்லாம் சோ பருப்பு வகைகள் மது தேன் தைலம் எண்ணெய் கரிஷ்டான்னம் ரொம்ப ரிச்சா ஹெவியா இருக்கக்கூடிய சாப்பாடு பாவதுஷ்டம் எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதோ அதை நமக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாவனைய ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடியது அதனாலதான் பாவதுஷ்டம்ங்கிறார் நம்மளுடைய பாவனையினால துஷ்டம் தூஷிக்கப்பட்டதான ஒரு சாப்பாடு அப்படின்னா அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே நம்மளுடைய பாவனையில வேற ஒரு விதமான ஒரு தாட்டு வந்துடுறது ஒரு சிந்தனை வந்துடுறது அதனால அந்த சாப்பாட்டை உடனே தவிர்க்கணும் பரியூஷித்தம் முந்தின நாள் சமைச்சு சாப்பாடு இதை நித்தியம் தினந்தோறும் கதையை கேட்கணும்னு விரதத்தை மேற்கொண்டவன் ஜஹியாத்து தவிர்க்க வேண்டும் அடுத்தது குணங்களை பத்தி சொல்றார் காமம் குரோதம் மதம் காமம் க்ரோதம் மதம் மானம் மத்சரம் லோபம் ஏவச்ச தம்பம் மோகம் கதாவிரதி இந்த கதையை மேற்கொண்டவர் தூர ஏத்து இதையும் தவிர்க்கணும் தூர ஏத்துனா தூர விளக்கணும் அதை வந்து தவிர்த்துடணும் என்னென்ன பாவனைகளும் அவர் வந்து இமோஷன்ஸ் எதெல்லாம் எந்த மாதிரி சிந்தனைகளை தவிர்க்கணும்னா காமம் காமம்ங்கிறது மம ஏ தே பவந்து சில வஸ்துக்களை பார்த்த உடனே இது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமே அந்த மாதிரி ஒரு டிசைர் அந்த ஒரு ஆசைங்கிறது இருக்கக்கூடாது அதை தள்ளிடணும் ஒதுக்கிடணும் யாரோ யாருக்கோ வந்து கொடுத்துட்டு இருக்கா ஒரு இப்போ துணியை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த கலர் நன்னா இருக்கே ஆஹா அது காமம் அது எனக்கு இருக்கட்டமே தானே அர்த்தம் வெறும் நன்னா இருக்கேங்கிறதே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுறதுன்னா அல்டீரியர் மோட்டிவ்ல உங்களுக்கு வந்து எனக்கு அது இருந்தா தேவலையேன்னு தோணித்துன்னா அப்போ அது தவிர்க்கணும் ஜஸ்ட் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அழகா நன்னா இருக்குன்னு என்ஜாய் பண்றதுங்கிறது வேற அது எனக்கு இருக்கட்டும்னு சொல்றதுதான் காமம் அதே அப்போ எனக்கு கிடைக்கலங்கிறச்சி வரக்கூடிய ஒரு அபிஜ்வலனாத்மகம் தான் குரோதம் இது முன் முதல் ரெண்டு மூணு அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கேன் காமம் குரோதம்ங்கிறதுக்கு மதம்ங்கறச்சே கர்வகா என்னால் ஆகாது இது எதுவும் கிடையாது நான் தான் வசத்தி அந்த ஒரு ஒரு மதம்ங்கிறது கர்வம் மானம்னா கோபம் இந்த குரோதம் வேற மானம்ங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோபப்படுறது இது எனக்கு இல்லையே கிடைக்கலையேங்கிறதுக்காக இல்ல பட் ஏதோ ஒண்ணு விஷயம் ஒரு சட்டு சட்டுன்னு வந்து ஒரு ஷார்ட் ஷார்ட்யூஸ் இருக்காள் பாருங்க அதுக்கு வந்து மானம்னு பேரு மத்சரனா பொறாமை லோபம்ங்கிறது வந்துட்டே இருக்க சாமா ஆனா அதையும் தாண்டி நமக்கு இன்னும் நிறைய வேணும் வேணும் வேணும்னுட்டு ஒரு வர்த்தமான அபிலாஷா ஆசை வந்து வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஆசைக்கு வந்து லோபம்னு பேரு அதுக்கப்புறம் தம்பகா கபட்டம் மோகா ஒரு டெல்யூஷன் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் பிரமம் அதுக்கு வந்து மோகம் இல்லைன்னா மோகம்னா ஒரு ஆஹ் மாயை மாயைங்கிறதுக்கும் மோகம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் துவேஷம் ஆஹ் வெறுப்பு இவைகளை எல்லாத்தையுமே இந்த குணங்கள் அத்தனத்தையுமே தவிர்க்க வேண்டும் அப்படின்னா இத காட் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆத்ம குணங்களை தான் நம்ம வந்து வளர்த்திக்க முயற்சி செய்யணும் முடியறதோ இல்லையோ அந் எதை தவிர்க்கணுங்கிறது அட்லீஸ்ட் தெரியறதோ இல்லையோ எதுக்கு போகணுங்கிறது தெரியாட்டா கூட எதை தவிர்க்கணுங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட் போடுறாரு நமக்கு உம் சோ காமம் கிரோதம் மத மானம் மத்சரம் லோபம் தம்பகா அஹ் மோகம் துவேஷகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கணும் வேத வைஷ்ணவ விப்ராணாம் குரு கோவிராம் ததா ீராஜ மகதாம் நிந்தாம் வர்ஜயேத் யக கதாபிரதி மேலும் யார வந்து திடத தவிக்கணுங்கிறார் நிந்தாம் வர்ஜயேத்து நிந்த பண்றத கோச்சுக்கிறத நம்ம வந்து இல்ல ஒரு ஒரு அபியூசிவா பேசுறது அதை வந்து தவிர்க்கணும் யார் யாரெல்லாம் வேதங்கள் வேதத்தை நம்ம வந்து குத்தம் சொல்லக்கூடாது வைஷ்ணவ விஷ்ணு பக்த குத்தம் சொல்லக்கூடாது விப்ர பிராமணன் குரு இதெல்லாம் வந்து பொதுவாவே பண்ணக்கூடாது இதுல வந்து இன்னும் வந்து வந்து நமக்கு லிஸ்ட் இதெல்லாம் நார்மலாவே பண்ணக்கூடாதுங்கிற கதைய கேட்கிறவனுக்குதான் இதெல்லாம் வந்து குணம்ங்கிறது கிடையாது நம்ம சாதாரணமா இருக்கிற இதெல்லாம் வந்து வளர்த்திக்க வேண்டிய ஒரு ஒரு குணங்கள் சோ வேதத்தன் இந்த பண்ணக்கூடாது விஷ்ணு பக்தன் பிராமணன் குரு கோ மாடு பசு மாடு விரதி எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொண்டிருப்பவன் மத்தவாளை கொல்லுவேன்னு விரதம் இருக்கிறவன் எல்லாம் இல்ல விரதிங்க இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விரதத்தை மேற்கொண்டவன் எதிர் துறவமோ இல்லைன்னா ஒரு பிரம்மச்சரியமோ எந்த ஒரு விரதம் இல்ல பொய் பேச மாட்டேன்னு ஒருத்தன் விரதம் பண்ணிட்டு இருக்கான்னா அதுவே ஒரு பெரிய விரதம் தான் அந்த மாதிரி விரதி உம் இப்படிப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் ஸ்திரீ பெண்கள் ராஜா அரசன் மகதாம் நிந்தா பெரியோர்கள் நிந்தா இவர்களுடைய நிந்தையை செய்யக்கூடாது அவ தப்பு பண்ணி நம்ம என்ன பண்றதுன்னு கேட்கலாம் அதை வந்து நம்ம திட்டணும்னு தோன்றது திட்டணுங்கிற அவசியம் இல்ல தப்பு பண்ணி இருந்தானா சரி அவளுடைய கர்ம வினையுட்டு நம்ம ஒதுங்கி போலாமோ இல்லையோ துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு இருக்கும் இல்லையோ நம்ம போய் போய் வரிஞ்சு அவளை வந்து நிந்த பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது அப்போ கதையை மேற்கொண்டவன் இத்தனை பேரையும் வந்து திட்டாம எப்படி கதையை எடுத்துட்டு போகணுமோ அப்படி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு சொல்றவன்ல கேட்கறவனுக்கும் இது சோ அதனால வேத வைஷ்ணவ விப்ராணாம் குரு கோவிராம் ததா ஸ்ரீ ராஜ மகதாம் நிந்தாம் வர்ஜயேத்து யகா கதாவிரதி அப்புறம் ரஜஸ்வலா பதித இவர்களோட பேசக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கார் ரஜஸ்வலா அதாவது இந்த ஒரு ஒரு மாசத்துல மூணு நாள் விளக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் அவளுடன் பேசக்கூடாது அந்தியஜ நாலாவது வர்ணத்தார் வேறு ஒரு இதுல அதாவது வெளிநாட்டார் அதுக்கப்புறம் பதித விராத்திய பதிதங்கரிச்சே பதித்தனுக்கும் விராத்தியனுக்கும் வித்தியாசம் இருக்கு பதிதங்கரிச்சு ஸ்வதர்மம் ஸ்வதர்மம் யா சமுச்சித்திய பரதர்மம் சமாசிரயேத்து அனாபதி ச பதித்தா பதிதா தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு தர்மத்தை ஆசிரம் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மத்தை இதுல வந்து கீதையில சொல்றச்சே பைக்ஷமபீக இஷ்யத்தேங்கிற விட்டுட்டு நான் வந்து துறவத்துக்கு எடுத்துடுறேன்னு நான் சன்னியாசியா போயிடுறேன்னு இவன் கேட்கிறான் இப்ப அர்ஜுனன் அப்ப நீ வந்து உன் தர்மத்தை விட்டது மாத்திரம் இல்ல இன்னொரு தர்மத்தை கடைபிடிச்ச ஒரு தோஷமும் உனக்கு வந்துடுறது அப்போ பதிதன்னுங்கிறது அங்க வந்து பகவான் குறிக்கிறார் அதனால எ தன்னுடைய தஸ்வ தர்மம் யா சமுச்சித்திய ஒருவன் தன்னுடைய தர்மத்தை விட்டுவிட்டு பரதர்மம் சமாசிரயத்தை இன்னொருவருடைய தர்மத்தை மேற்கொள்கிறானோ கஷத்ரியனுடைய தர்மம் கொல்றதுன்னா க்ஷத்ரியனுடைய தர்மம் போர்க்களத்துக்கு போகிறது அங்க போர்க்களத்துல எதை செஞ்சாலும் தர்மபூர்வகமாக செய்யற விஷயம்தான் அதனால அவன் பண்ணலாம் அதை விட்டுவிட்டு நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னா சன்னியாசத்தை மேற்கொள்றேன்னா அது எப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருக்க வேண்டிய சமயத்துல சன்னியாசாசிரமத்தை எடுத்துண்டான்னா அவன் வந்து பத்தித்தான் இன்னொரு தர்மத்தை எடுத்துக்கிறது பைக்யம் அதுவும் அவன் கேட்கறது வந்து பிக்ஷாட்டனம் வாங்கி நான் புழைச்சிக்கிறேனே போருமே எனக்குன்னு கேட்கிறான் அர்ஜுனன் அது வந்து சரி கிடையாதுங்கிறார் அதனால அது அப்படி பண்றவன் அனபாதி சாரி அனாபதி ச வித்வதி அனாபதிங்கிறது ஆபத்து வரும் நிலையில் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு இன்னொரு தர்மத்தை கடைபிடிக்கிறதுல தப்பு இல்லைங்கிறார் இல்ல நம்மளுடைய தேசத்துக்காக எத்தனையோ பேர் அவளுடைய சுதர்மத்தை விட்டுட்டு சண்டை போட்டிருக்கா அது வந்து ஆபத்து இருக்கும் நிலைமையில் நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கார் அது ஆபத்துங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கணும் உம் அதனால சஹா பதிதஹா பரிகீர்த்தி அவனதான் அவனைதான் பதிதன்னு சொல்றான் அதே விராத்தியகாங்கிறது யாருன்னா ஆஹ் தன்னுடைய தர்மத்தை விட்டுடுறான் ஆனா அதுக்கே இன்னொரு தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்லை வெறும் ஜாதி மாத்திர உபஜீவினி சம்ஸ்காரஹீனன் தன்னுடைய தர்மத்துக்கு உண்டான சம்ஸ்காரங்களை விட்டுவிட்டு அந்த ஒரு ஜாதி ஜாத்தின்னு புடிச்சுண்டு அந்த வெறியில இருக்கக்கூடியவா அத அது அவனை வந்து விராத்தியன்னு சொல்றான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு ஜாதிக்கு உண்டான சம்ஸ்காரத்தை எந்த ஒரு சம்ஸ்காரத்தையும் செய்யறது இல்ல அந்த சம்ஸ்காரத்தை செய்யாதீவன நிக்கிறவா இருக்கா பாருங்கோ அவளை வந்து அவனை அதுக்கப்புறம் த்விஜ திட்ட அது ஒரு வார்த்தை வேத ஒரு வார்த்தை திஜத்விட்டுங்கிறது பிராமண துவேஷிக்கிறவன் அவனையும் தொடக்கூடாது வேத பாஹ்யா வேத காட்டிலும் வெளியில் இருக்கக்கூடியவன் அதாவது வேதத்தின் பேர் நம்பிக்கை அற்றவன் பௌத்தன் ஜெயினன் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேதத்தினுடைய விஷயங்களை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவ வந்து ஒரு பிரமாணமா எத்துக்கிறது கிடையாது ஸ்ருதி பிரமாணமும் அவளுக்கு கிடையாது அல்லது சார்வாக்கன் இதை காட்டிலும் பாக்கியமா இருக்கக்கூடிய மனுஷாலையும் அவர்களுடன் ந வதேத்து பேசக்கூடாதுங்கிறார் தொடக்கூடாது இல்ல நதேத்து சோ ரஜஸ்வலா ஆஹ் ரஜஸ்வலா அந்த மாதவிளக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அந்தியஜ நாலாவது வர்ணத்தார் மேச்சன் வெளிநாட்டவன் பதிதன் தன் தர்மத்தை விட்டுட்டு இன்னும் தர்மத்தை கடைபிடிக்கிறவன் விராத்தியாங்கிறது வெறும் என்னுடைய ஜாதி ஜாத்தின்னு ஜாதியை ஜாதிய மாத்திரம் வச்சுண்டு உபஜீவி அதை அண்டி இருக்கக்கூடியவன் ஆனா சம்ஸ்காரத்தை அஹ் எந்த விதத்திலயும் சம்ஸ்காரத்தை ஃபாலோ பண்ணாதவன் அப்படிப்பட்டவன் துவிஜ துவிட்டு பிராமணனை துவேஷிப்பவன் வேதத்தை காட்டிலும் வெளியில் இருக்கக்கூடியவன் பாக்யா வேதத்துல ஒப்புக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுடன் ந வதேது யக கதாவிரதி யக கதாவிரதி எவன் இந்த கதையை விரதமாக மேற்கொண்டிருக்கிறானோ அவன் இவர்களுடன் பேசக்கூடாது அடுத்தது சத்தியம் சௌச்சம் தயாம் மௌனம் ஆர்ஜவம் வினயம் ததா உதார மானசம் தத்வது ஏவம் குறியாத் கதாதி அதுக்கப்புறம் சத்தியம் ஆஹ் சத்தியம் சௌச்சம் தயாம் மௌனம் ஆர்ஜவம் வினயம் ததா குறியாது தத்வது அதே போல ஏவம் கதாவ்ர்த்தி குறியாது இவ்வாறு க கதையை மேற்கொண்டவர் இவ்வாறு செய்ய வேண்டும் என்னது அப்படின்னா ஆஹ் என்னென்னலாம் சத்தியம் உண்மை பேசுபவன் சௌச்சம் ஒரு தூய்மையாக இருப்பவன் தயா ஒரு கருணை குருந்தவனாக இருக்கணும் மௌனம் பேசாம இருக்கிறது நல்லது ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஒரு நேர்மை வினயம் கட்டுப்பாடு சாஸ்திரத்துக்கு அஹ் உட்பட அஹ் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துபவன் மானசம் உதார குணம் படைத்தவனாக இருக்கணும் குறுகிய மனப்பான்மை இல்லாத ஒரு பரந்த மனப்பான்மையுடன் இருக்கக்கூடியவன் அப்படி ஏவம் இவ்வாறு எவ்வாறு இந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம நடந்துக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டும் ஒரு கதாபிரதி அடுத்தது தரித்ரஷ்ட கயி ரோகி நிர்பாக்யா பாபகர்மவானு அனபத்தியோ மோக்ஷகாமஹா ஸ்ருணையாச்ச கதாம் இமாம் யார் யாரெல்லாம் கேட்கணும் இந்த கதையேங்கிற தரித்ரஹா பணமில்லாதவன் கயீரோகி ஸோ கஷீ ஒன்னாவும் எடுத்துக்கலாம் அல்லது தனியாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா க்ஷய ரோகம்னுட்டு இந்த டிபி டியூபர்கலோசிஸ்க்கு க்ஷய ரோகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த க்ஷயரோகத்தை கொண்டவன் அல்லது க்ஷயங்கரிச்சே க்ஷீணிச்சு நல்ல நிலைமையில் இருந்தவன் இப்பொழுது ஒரு க்ஷீணிச்சு போன நிலைமையில இருக்கக்கூடியவன் ரோகி ரோகங்களை கொண்டவன் அப்படி பிரிக்கவும் பிரிச்சுக்கலாம் உம் ஆஹ் நிர்பாகியா பாக்யமற்றவன் பாபகர்மமானு பல பாப்பங்களை செஞ்சவன் துந்துகாரியை பார்த்தோமே எத்தனை பாப்பங்கள் அவனுக்கு லிஸ்ட் அடிக்கினாரே அங்க அதை தவிர வேற லிஸ்ட் அடிக்கினார் நமக்கு வந்து யார் யாரெல்லாம் எப்பேற்பட்டவன் எந்தெந்த மகா பாத்தகிகளா இருந்தா கூட அவன் அவனுக்கு வந்து இங்க இந்த கதையை கேட்கணும் ஆனா அதுல வந்து கிளாஸ் போடுறாரு எப்படின்னா மோக்ஷ காமகானு கிளாஸ் போடுறாரு மோக்ஷத்தை விரும்புவனாக இருக்கணும் சாதாரணமா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா எனக்கு வந்து இப்ப உட்காந்துட்டு சும்மா கதையை கேட்டுடுறேன் எனக்கு மோட்சம் வரதா பாக்குறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல இருந்தா சரிப்பட்டு வராது மோக்ஷம் வேணும்னு அந்த ஒரு ஒரு இது தவிப்பு இருக்கணும் அந்த தவிப்பு இருந்தாதான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சிரவணம் எப்படி சிரவணம் பண்ணணும்ங்கிறது சொன்னார் இல்லையா சிரவணத்துல பேதம் இருக்கிறதுனாலதான் இவாளுக்கெல்லாம் விமானம் வரலன்னுட்டு கோகர்ணனுக்கு சொன்னாவா அதனால அந்த மாதிரி மோட்ச காமகாயா தரித்திரா அப்படி கவலை இல்ல பணம் இருக்கோ இல்லையோ கவலை கிடையாது ஆனா மோக்ஷகாமஹா கயி முன்னாடி எந்த நிலை மேல இருக்கான் இப்ப எந்த நிலை மேல இருக்கான் இதெல்லாம் கவலை இல்ல ரோகங்கள் இருக்கா பாக்யமே இல்லையே அவனுக்கு எந்த விதத்திலயும் நல்லது நடக்கல அவனுக்கு பாபங்கர்மாவே செஞ்சுட்டு இருக்கிறவன் அனபத்தியாக குழந்தையற்றவன் மோக்ஷகாமகா சேத்து ஒன்னா நம்ம அப்படி பிராக்கெட்ல போட்டுக்கலாம் மோக்ஷகாமகா சேத்து ஒருவேளை அவனுக்கு மோக்ஷத்தில் ஆழ்ந்த ஒரு ஆசை இருந்ததே ஆனால் கதாம் இமாம் இந்த கதையை கேட்க வேண்டும் பாகவதத்தை கேட்கணும் மேலும் அபுஷ்பா காக்கவந்தியாச்ச வந்தியா யாச்ச மிருத அர்பகா சிரவத்கர்பாச்ச யா நாரி தயா ஸ்ரவியா பிரயத்னதா எந்தெந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அஹ் விஷயங்கள் நடந்திருக்கோ அந்த பெண் நாரி தயா நாரியா அந்த பெண்ணினால் பிரயத்னத்தா ஒரு முயற்சியோட அங்க உட்கார்ந்துட்டு ஷிராவியாக கேட்க வேண்டும் நமக்கு நல்லது நடக்கணும்னு விருப்பம் படுற பெண்ணால இந்த மாதிரி கேட்கணும் ஏ எப்பேற்பட்டவள் அபுஷ்பாங்கிறது அஹ் இது அவளுக்கு வந்து பெரியவள ஆகாதவ சோ எப் ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு அந்த மென்சிஸ் வரவே இல்லை அப்படிங்கிற பெண்ணு அபுஷ்பா காக்கவந்தியா காக்கவந்தியாங்கிறது இந்த காக்கா பார்த்தோம்னா ஒரு தடவை ஒரு ஒரு கூட்டுல வந்து பொறிச்சதுன்னா முட்டை போட்டு பொறிச்சதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு அது சோ ஒரே ஒரு தடவை தான் அந்த இடத்துக்கு வரும் வேற ஒரு இடத்துலதான் போய் அது கட்டும் அது மாதிரி இங்க வந்து அந்த ஒரு பிரின்சிபல் அப்ளை பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிறேங்க சோ காகவந்தியாங்கிற பெண்ணுக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கவே இல்லை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறவள் அவளுக்கு காக்க வந்தியா வந்தியான பிள்ளை இல்லாதவள்ங்கிறதுக்காக சொல்றோம் அப்போ காக்க ஒரு முறை பெற்றவள் வந்தியாங்கிறச்சே குழந்தையற்றவள் மிருத அர்பகா குழந்தை பிறக்கரிச்சே பிறந்து செத்து போய் பிறந்த குழந்தை அப்படி இருக்கிறவ சிரவத் கர்ப்பா இது ஆனது அபார்ஷன் ஆயிடுது மிஸ்கேரேஜ் ஆயிடுதுன்னா அந்த மாதிரி பெண்கள் அவர்கள் எல்லாரும் ஸ்ராவ்யா இந்த கதையானது கட்டாயம் கேட்கப்பட வேண்டியது எல்லா பிரயத்னத்திலும் நல்லது ஏதேஷு விதினா ஸ்ராவே தது அக்ஷயதரம் பவேத் அத்தியுத்தமா கதா திவ்யா கோட்டி யஜ்ஞதா ஏதேஷு ஏதேஷுங்கிறது இந்த முன்னாடி கூறின இந்த விதினா விதிமுறைப்படி கேட்கும் தன்மை அந்த சிரவணம்ங்கிறது இவர்களிடத்தில் விதிமுறைப்படி இருந்ததேயானால் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து அன்ப கொஞ்சம் கஷ்டப்படுறது சோ ஸ்ராவேங்கிறத ச எடுத்துப்போம்ிரவணம் ஆனது ஏதேஷு முன்கூறின அத்தனை பேர் தரிஷி ரோகி நிர்பாகியா அதுல இருந்து ஆரம்பிச்சு சிரவத்கர்பாநாரி வரைக்கும் எல்லாரையும் எடுத்துக்கிறார் அந்த ஒரு இதுல பட்டியலில் சோ ஏதேஷு இவர்களிடத்தில் ஸ்ரவணம் என்பது விதிமுறைப்படி ஏற்பட்டதே ஆனால் தத்து அக்ஷயதரம் பவேது அக்ஷயம் அது வந்து ஒரு அஹ் அழிவற்ற பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அக்ய தரம் பண்றாரு அடுத்த லைன்ல நமக்கு வந்து சமர்த்தனம் இந்த பாகவதமானது ஒரு திவ்யமான கதை அதி உத்தமா மிகவும் உத்தமமானது கோடி யஜ்ய பலப்பிரதா கோடி யஜ்யம் பண்ணா என்ன ஒரு பலன் உண்டோ அந்த பலனை கொடுக்க கூடியதாக இருக்கு இந்த கதை அதனால இதெல்லாம் ஏமாத்திரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் இந்த பெண்கள் இப்படி இருக்கிறதோ இல்ல ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறதோ ஆனா மோக்ஷ காமகா மோக்ஷத்தை விருப்ப மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு அதால முடியும்னா அப்ப நம்மளுடைய வாழ்க்கை தானே இருக்கும் இதுல வந்து நான் இத்தனை பாகவதம் படிக்கிறேன் ஆனா என் வாழ்க்கை நன்னா இல்லையேன்னு நினைக்கிறவானும் உண்டு அது என்னன்னா ஜி நமக்கு வந்து மோக்ஷ கிரந்தம் அது மோக்ஷத்துக்கு என்ன பண்ணணும்னா பாபத்தையும் கழிக்கணும் புண்ணியத்தையும் கழிக்கணும் நம்ம அதனால கழிக்க வேண்டிய பாபங்கள் அத்தனத்தையும் இந்த ஜென்மத்துல நமக்கு கொடுத்துட்டான்னு நினைச்சுட்டு ஒரு மனபான்மையோட நம்ம படிச்சோம்னா கட்டாயம் மோட்சம் கிடைச்சிரும் நல்ல வாழ்க்கை வேணும் எனக்கு வந்து இது வேணும் பணம் வேணும் படிப்பு வேணும் இந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வந்து அழியக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா சோ பாபம் நான் இன்னமும் அனுபவிச்சுருக்கேன்னா நீ பாபத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிருங்கிறதுக்காக பகவான் குடுக்கறானோ அப்படி எடுத்துக்கலாம்னு தோணைது இவர்களிடத்தில் விதிமுறைப்படி சிரவணமானது ஏற்பட்டதே ஆனால் அழிவற்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கதை ஏன்னா இந்த திவ்யமான கதையானது ரொம்ப மிகவும் உத்தமமானது கோடி யஜ்ய பலப்பிரதா ஒரு கோடி யஜ்யத்தினுடைய அஹ் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஏவம் கிருத்வா ஏவம் கிருத்வா விரதவிதிம் உத்யாபனம் ஆச்சரேது ஜென்மாஷ்டமி விரதம் இவ கர்த்தவியம் பல காங்கிபி இந்த மாதிரி ஏழு நாட்கள் நம்ம கதையை இந்த ஒரு விரத விரத அஹ் இந்த விரதத்தை வந்து நம்ம ஏழு நாள் இப்போ சொன்னோமே அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ண பிறகு ஏவம் கிருத்வா இவ்வாறு செய்துவிட்டு விரத விதிம் உத்தியாபனம் அத ஆச்சரியத்து இந்த விரதத்தினுடைய ஒரு விதியான உத்தியாபனம் அப்படிங்கிறத அத பிறகு ஆச்சரியத்து செய்யப்பட வேண்டும் ஸோ செய்யணும் அத பிறகு இவ்வாறு செய்த பிறகு விரத விதி இந்த சப்தாக விதியினுடைய கடைசியாக அதாவது ஏழு நாட்கள் முடிஞ்ச உடனே உத்தியாபனம்னு ஒண்ணு பண்ணணும் இந்த உத்தியாபனம்ங்கிறது என்னன்னா எந்த ஒரு கிரியையினுடைய முடிவில் செய்யக்கூடிய ஒரு அஹ் கர்மா ஒரு அது வந்து ஹோமமா இருக்கலாம் இல்ல கீத படிக்கிறதா இருக்கலாம் இல்ல சாந்தி ஹோமம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை அது என்னங்கிறத பின்னாடி அதை அது என்ன ஜன்மாஷ்டமி விரதம் இவ கர்த்தவியம் பலகாங்கி ஜன்மாஷ்டமி மோது ஒரு விரதம் மேற்கொண்டு நம்ம எப்படி ஒரு காரியங்களை செய்வோமோ உத்தியாபனம் அதாவது முடிவுல கடைசியில பலஸ்ருதியா இருக்கட்டும் இல்லைன்னா ஆஹ் பகவானுக்கு அந்த இந்த இது சொல்லுவோம் இல்லையா அதாவது விசர்ஜனம் அந்த மாதிரி என்னென்ன முறைகள் உண்டோ பூஜா விதியில பார்த்தோம்னா உபக்கிரமத்துக்கு ஒன்னும் உபசம்ஹாரத்துக்கு ஒன்றும் இல்லையோ அந்த மாதிரி உபசம்ஹாரத்துக்கு என்னென்னலாம் ஜென்மாஷ்டமி விரதத்துக்கு உண்டோ அந்த மாதிரின்னு சொல்ற வேற ஏதாவது இருந்ததுன்னா கூட இருக்கலாம் எனக்கு கரெக்டா தெரியல ஆனா உத்தியாபனம்ங்கிறது என்னன்னா ஒரு பெரிய காரியத்தை நம்ம மேற்கொண்ட உடனே அது முடிவுல அது நன்மையா இருக்கணும் நன் ந நல்லபடியா முடியணும் மேலும் நம்ம இதுவரைக்கும் செஞ்ச கிரியைகள்ல எந்த ஒரு தவறுகள் இருந்தாலும் அதற்கு பிராயசித்த ரூபமாகவும் ஆகும் அந்த கடைசியில பண்ணி இருப்போம் உண்டான பலனை நம்ம வந்து அனுபவிப்போம் அதுக்கு வந்து அதை சரி கட்டுறதுக்காக பிராயஷ்டித்தம் பண்றது அது அதுவும் பார்ட் ஆஃப் இந்த உத்தியாபனம்ங்கிற ஒரு கிரியையில அது அதுவும் இன்க்ளூடடா இருக்கும் அந்தர்பாவம் ஆயிடுறது சோ பல காங்கி பலத்தை விரும்ப பலத்தை விரும்புவோரால் ஜன்மாஷஷ்டமி விரதம் இவ ஜன்மாஷ்டமியில் செய்யக்கூடிய விரதத்தை போல் இங்கு உதனம் கர்த்தவியம் அந்த கிரியைகளானது செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் அக்கிஞ்சனேஷு பக்து பிராய் ந உதாபன ஆகிரக பூத்தா தே வைஷ்ணவ அக்கிஞ்சனேஷு பக்து அகிஞ்சனேஷு ஒண்ணுமே இல்லாதவா முடியாது ஏன்னா இதுக்கு வந்து இந்த சாந்தி ஹோமங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கலாம் அதெல்லாம் முடியாதவா அப்படிப்பட்ட பக்தர்கள் அவர்கள் பிராயா ந உத்தியாபன ஆக்ரகா ந வித்தியே தேசாம் தேசு சோ அந்த அகிஞ்சனேஷு பக்தேஷு பண வசதியோ இல்ல அத செய்முறை வசதிகள் இல்லாத பக்தர்களுக்கு இந்த உத்தியாபனம் எனும் இந்த ஒரு காரியம் இருக்கே அதனுடைய ஆக்ரகம் அதை செய்தே தீரணும்ங்கிற ஒரு அஹ் இது கிடையாது ரூல் கிடையாது அவளுக்கு அது ஒரு நியமமா சொல்லல ஏன்னா தே ஸ்ரவணேனைவ பூத்தாகா கற்பதனாலேயே அவர்கள் பவித்திரமாக ஆக்கப்பட்டுட்டார்கள் ஏன்னா நிஷ்காமாக எதகா எந்த காரணத்தினால் அவர்கள் நிஷ்காமாக வைஷ்ணவாக எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் விஷ்ணு பக்தர்களாக இருப்பதன் காரணம் ஸ்ரவணே நைவ பூத்தாகா துந்துகாரி எடுத்தோம்னா அவன் எத்தனை பாபங்கள் பண்ணிருந்தாலும் இந்த மேற்கொண்ட அத்தனை ஒரு ஒரு அஹ் நியமங்களும் அவனிடத்துல இருந்ததுங்கிறத பாக்கணும் அகங்காரி இல்ல அவன் வந்து என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன அஹ் என்ன விடுவிச்சுடு அப்படின்னு வந்து கோகரணன்ட்டா கெஞ்சறான் அதுக்கப்புறம் மௌனமாதான் இருந்திருக்கான் சாப்பிடவும் சாப்பிடல அந்த மூங்கில்ல வந்து ஒரு மூங்கெல்ல ஆவேசம் இப்போ உள்ள புகுந்து மூங்கல் ஆகாரமாக தானே இருந்தா அதனாலதான் கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு வந்து மோட்சம் ஏற்பட்டது இந்த மாதிரி உத்யாபனமோ அது இது அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் நம்ம இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவா நமக்கு வந்து இந்த கதாசிரவணம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு அத்தனை ஒரு நிஷ்காமமாக வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது மோட்ச காமம் மாத்திரம் இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணு பக்தர்கள் ஸ்ரவணையனைவ பூத்தாகா கட்ட மாத்திரத்திலேயே அவர்களுக்கு வந்து ஒரு பவித்திரமாக ஆயிடுறா ஏவம் நகாஹய அஸ்மின் சமாப்தே ஸ்ரோத்திருபி ததா புஸ்தகசிய புஸ்து பூஜா காரியா அதிபக்திதா ஏவம் இவ்வாறு நகாஹ அஸ்மி நகாஹய் சமாப்தே சதி இந்த சப்தாஹய யஜமானது முடிவடையும் பொழுது ததா அப்பொழுது ஸ்ரோத்ருபிகி கெட்டவர்களால் அந்த பாகவதத்துக்கும் பக்துகூச்ச பேசுபவருக்கும் இந்த சப்தாகம் சொன்னாரே அவருக்கும் அதிபக்திதக மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் பூஜா காரியா பூஜையானது செய்யப்பட வேண்டும் நகாகங்கிறதுக்கு சப்தாகங்கிறது பார்த்தோம் எப்படி நகஹானா நகச்சதி பர்வத்தம் அதனால குல பர்வத்தங்கள் ஏழு குல பர்வத்தங்கள் இருக்குங்கிறதுனால நகங்கிறதுக்கு சப்து இன்னொரு அர்த்தம் அதனால சப்தாகங்கிறது ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்குரியதான இந்த ஒரு யாகம் யஜ்யம் இதை செய்து முடிக்கும் பொழுது சமாப்தே சதி அப்பொழுது கேட்பவர்கள் புஸ்தகத்துக்கும் பாகவதத்துக்கும் பாகவத சொன்ன அந்த வக்தாக்கும் பேசுபவருக்கும் பூஜையானது ரொம்ப பக்தி சதுரையோட இவர்களால் செய்யப்பட வேண்டும் ஆனா இதோட நிறுத்திப்பா இன்னைக்கு இருக்கட்டும் படிக்கிறியா பிரம்மச்சரிய மத சுத்தி பத்ராவல்யாம் சோஜனம் थासमाप्तौ मुक्तिं च कुर्यात् नित्यं कथाव्रति द्विदलं मधुतैलं च गरिष्ठान्नं तथैव च भावदुष्टं पर्युषितं जह्याद् नित्यं कथाव्रति कामं क्रोधं मदं मानं मत्सरं लोभमेव च दम्भं मोहं तथा द्वेषं दूरयेत् च कथाव्रती वेदवैष्णवविप्राणां गुरुगोव्रतिनां तथा स्त्रीराजमहतां निन्दां वर्जयेद्यः कथाव्रति रजस्वलान्त्य रजस्वलान्त्यजं म्लेच्छ रजस्वलान्त्यजं म्लेच्छ पतितव्रात्यकैस्तथा द्विज द्विग्धबाह्यैश्च न वदे न वदेद्यः कथाव्रति सत्यं शौचं दयां मौनम् आर्जवं विनयं तथा उदारमानसं तद्वत् एवं कुर्यात् कथाव्रती दरिद्रश्च क्षयी रोगी निर्भाग्यः पापकर्मवान् अनपत्यो मोक्षकामः शृणुयाच्च कथामिमाम् अपुष्पा काकवन्ध्या च वन्ध्या या च मृत मृतार्भका स्रवद्गर्भा च या नारी तया श्राव्यः प्रयत्नतः एतेषु विधिना श्रावे तदक्षयतरं भवेत् अत्युत्तमा कथा दिव्या कोटियज्ञफलप्रदा एवं कृत्वा व्रतविधिम् उद्यापनमथाचरेत् व्रतमिव कर्तव्यं फलकाङ्क्षिभिः अकिञ्चनेषु भक्तेषु प्रायो न उद्यापनाग्रहः श्रवणेनैव पूतास्ते निष्कामा वैष्णवा यतः एवं नगाहयज्ञेऽस्मिन् समाप्ते श्रोत्रभिस्तदा पुस्तकस्य च वक्तुश्च पूजा कार्या अति भक्तितः